புலவர்களுடைய பெயர்னாலேயே தொகுக்கப்பட்டது. அப்படி தொகுக்கப்பட்ட பாடல்கள், தனிப்பாடல்கள் யார் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பர் முதலாவதாக வருபவர் கம்பர். ஏன்னா கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் காப்பியத்தை அவர் படைச்சிருக்கிறதுனால கம்பர் அந்த வரிசையில முதலாவதாக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்ந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. இரண்டாவது ஔவையாரும் அவர், சேக்கிழார், இவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஏறக்குறைய ஒரு காலகட்டத்தில், கொஞ்சம் முன்ன பின்ன வாழ்ந்தவர்கள். ஸோ முதலாவதாக வருகிறவர் கம்பர். இப்போ கம்பர் வந்து எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்னா 12ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் பிறந்து 13ஆம் நூற்றாண்டைய ஆரம்ப காலகட்டம் வரையிலும் இருக்கிறார். அவர் எழுதிய மிக முக்கியமான நூல் கம்பராமாயணம். இந்த தனி பாடல்களில் அடுத்து வருபவர் சேக்கிழார். சேக்கிழார் பெருமான், சேக்கிழார் பெருமான்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. சேக்கிழார் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார். இவர் பிறந்த ஊர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர். குன்றத்தூர் முருகர் கோயில் இருக்கு இல்லைங்களா. முருகர் கோயிலில் நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் ஒரு ஆர்ச் வச்சிருப்பாங்க, சேக்கிழார் ஆர்ச்னு ஒரு ஆர்ச் வச்சிருப்பாங்க. அது உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் அவர் பிறந்த வீடு அங்கே தான் இருக்கு. குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் இருக்கும் சேக்கிழார் பிறந்த ஊர். இவர் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய குன்றத்தூருங்க, சென்னையில் இருக்கிற குன்றத்தூர். சென்னை பல்லாவரம் இருந்து உள்ள போனீங்கன்னா குன்றத்தூர்னு ஊர்ல குன்றத்தூர் முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலுக்கு நீங்க மேல போற வழியில கீழேயே ரைட் சைட்ல சேக்கிழாருடைய அவதரித்த வீடு இருக்கும். அங்கதான் அவர் வாழ்ந்த இடம். அது வந்து ஏறக்குறைய 800-900 ஆண்டுகளுக்கு முன்பு, இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல, அபநாய சோழன் அப்படிங்கிற பெயர் பெற்ற இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல இவர் மன்னரா இருக்கிறார். மன்னரா இருந்தவர் தான் என்ன பண்றாருன்னா, பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புராண கதையை எழுதுகிறார். அதனால சேக்கிழார் மிக பெயர் பெற்றவராக வருகிறார். அதன் பின்னர் வர்றவங்க ஔவையார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 ஔவையார் இருக்காங்க, வேறு 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 காலகட்டத்தில் வாழ்ந்த ஔவையார். ஔவையாரை பற்றி பார்க்கிற பொழுது அந்த யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து காலமேக புலவர், ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. இம் என்று முன்றே 700 கவிகள் பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். நீங்க ஒரு தலைப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிவியை பத்தி பாடு அப்படின்னு டக்குன்னு டிவியை பத்தி பாடுவார். நான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு குதிரையை பத்தி பாடுனா குதிரையை பத்தி பாடுவார், யானையை பத்தி பாடுங்க அப்படின்னா யானையை பத்தி பாடுவார். வேற யாராவது ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு ஒரு அடியை ஈற்றடியை எடுத்து கொடுத்து இப்படி முடிகிற மாதிரி பாடல் எழுதுங்க அப்படின்னு சொன்னார்னா டக்குன்னு உடனே குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு அவரை பாட சொல்றாங்க. குடத்துல எப்படியா கங்கை அடங்கும்னு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. ஸோ அப்படி எப்படி என்னென்ன வரி, ஈற்று வரியை கொடுத்தாலும் இறுதி வரியை கொடுத்தாலும் அதற்கேற்ற பாடலை புனையக்கூடிய வல்லமை பெற்றவர் காலமேக புலவர். அடுத்து தனிப்பாடல்களில் வருபவர் வில்லிபுத்தூரார். 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மகாபாரத கதை இருக்கு இல்லைங்களா, அதை மிக அழகான தமிழ்ல வில்லி பாரதம் அப்படின்னு கொடுத்திருக்கிறவர் வில்லிபுத்தூரார். அப்புறம் 18 சித்தர்கள், 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 18 சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்களுடைய பாடல், வாழ்வின் நிலையாமையை குறித்து பாடப்பட்ட பாடல்கள். அப்புறம் சிற்றிலக்கிய பாடல்கள், சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஒரு வகை உண்டு. 96 வகையான சிற்றிலக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் உண்டுன்னு சொல்றாங்க. அதில் முக்கியமானது 96 வகையான சிற்றிலக்கியங்கள். அதுல சில இலக்கிய வகைகள் இது, பல்லு, திருமுக்கூடற் பல்லு அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது படிச்சிருப்போம். தூது, பிள்ளை விடு தூது, தமிழ் விடு தூது. அப்புறம் உலா, வீதி உலா, மூவர் உலா அப்படி போன்ற புத்தகங்கள். பிள்ளை தமிழ், கலம்பகம், நந்தி கலம்பகம்ன்றது ரொம்ப முக்கியமான புத்தகம் கலம்பகத்துல. கோவை, குறவஞ்சி, இப்படி சில வகை பாடல்கள் ஒன்று இருக்கு. தூது அப்படின்னா ஒரு பொருளையோ இல்லை ஒரு பறவையோ இல்லை ஒரு விலங்கினத்தையோ தூது அனுப்புகிற பாடல், அதுதான் தூது பாடல். தமிழை தூது விடுபவர்கள் உண்டு, தமிழ் விடு தூது கூட இருக்கு. இப்ப உலா, நகர் உலா வருவதை பற்றிய பாடல், பல்லு என்ப பல்லு என்கிற வகையைச் சேர்ந்த பாடல். இப்படி நிறைய சிற்றிலக்கிய வகைகள் உண்டு. அதுல 96 வகை சிற்றிலக்கியங்கள் முக்கியமானவை. அதுல சில பாடல்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு தூது இலக்கிய பாடலை கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த 7 வகைகள்ல ஒரு 3 பேரை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கம்பர், சேக்கிழார், காலமேக புலவர், இந்த 3 பேரை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கம்பர்,
கிபி 1180 1250 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் எழுதிய நூல்கள் சிலை 70, சடகோர அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி. அந்தாதினா என்னன்னா அந்தாதி பாடல்கள். ஒரு அந்தம் ஆதியா இருக்கும், ஒரு வரியனுடைய முடிவு அடுத்த வரியனுடைய துவக்கமா வச்சு பாட்டு எழுதுவாங்க, அதுதான் அந்தாதி. திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், முக்கியமானது கம்பராமாயணம் சரிங்களா. இவர் எழுதிய பாடல்களிலே மிக முக்கியமானது கம்பராமாயணம். 10,000 மேற்பட்ட பாடல்களாக மிக அழகாக எழுதப்பட்ட பாடல். வடமொழி இலக்கியத்தை அப்படியே தமிழ்படுத்தி தமிழர்களுக்கு ஏற்றமாறு தமிழ்படுத்தி கொடுத்திருப்பார். கம்பருடைய கம்பராமாயணத்தினுடைய மிக முக்கியமான இதுவே என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. ராமர் மட்டும் இல்லை, ராவணனும் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். இதுங்க அவர் இந்திரஜித்தை பற்றி பாடுகிற பொழுது இந்திரஜித் ஹீரோவாக இருப்பார். அப்படி தாடகையை பற்றி பாடுகிற பொழுது தாடகை ஹீரோவாக. யாரை பற்றி பாடுகிறாரோ அந்த பாத்திரத்தை அப்படியே மிக உயர்வான அளவில் பாடி மிக அழகாக பாடியிருப்பார் ஒவ்வொரு பாடலும். அதில் இரண்டு பாடல்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய பாடப்பகுதியில் இருக்கிற இரண்டு பாடல்கள். முதல் பாடலை யாராவது படிக்க முடியுமா? சாய்ஸ்ரீ இருக்கியாமா? சொல் ஓக்கும் கடிய வேக வேக சுடுசரம் கரிய செம்மல் அல் ஓக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயற்குன்ற கல் ஒதுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புலருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று போயிற்று அன்றே. அருமை 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 அன்றே. தாடகை வதைப்படலாம். தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கி அப்படின்னு சொல்றாங்க. அரக்கி என்ன பண்றான்னா காட்டுக்குள்ள தவம் செய்கிறவர்களை தவம் செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான் சரிங்களா. அந்த தாடகையை வந்து கொள்வதற்கு ராமரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் முனிவர்கள். ராமருக்கும் தாடகைக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில என்ன பண்றாரு ராமர் என்ன பண்றாரு, அவருடைய அம்புகளை எடுத்து தாடகையின் மேல விடுறார். தாடகையின் மேல விட்ட உடனே தாடகை மேல போய் அம்புகள் எல்லாம் சரம் மாதிரியா பாயுது. பாய்ந்த உடனே அந்த அம்புகள் என்ன பண்ணுதுன்னா அவருடைய உடம்பை துளைத்து கொண்டு இன்னொரு பக்கம் போயிடுது. அவர் நெஞ்சில பாய்ந்து பின்பக்கம் முதுகு பக்கமா வெளியில போயிடுது அந்த அம்பு. இதுதான் காட்சி சரிங்களா. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. தாடகை என்கிற ஒரு பெண் அரக்கிக்கும் ராமருக்கும் சண்டை நடக்கிறது. தாடகைக்கு மிக நல்ல குணங்கள்லாம் உண்டு சரிங்களா. இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ராமரும் ராமலட்சுமணரும் அந்த முனிவரும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. எப்படி சண்டை போடலாம், என்ன எதனால நம்ம இங்க வந்திருக்கிறோம், அதெல்லாம் பேசின. தாடகை வந்து அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆயுதம் கையில எடுக்காதவர்களை எதிர்த்து சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற அறத்தை பின்பற்றினதுனால தாடகை சண்டை போடாம இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து சரி சண்டை போடலாம்னு முடிவு பண்ணி வில்லையும் அம்பையும் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் தாடகை சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சோ அந்த அளவுக்கு தாடகையும் நல்ல குணங்கள் உள்ளவங்க தான். சக்குன்னு அரக்கின்னு சொன்னா கூட அவர்களுக்கும் நல்ல குணங்கள் இருக்கிறது. இப்போ தாடகைக்கும் ராமருக்கும் சண்டை நடக்குது. ராமர் என்ன பண்றாரு, அவருடைய சரத்தை விடுகிறார், அந்த அம்புகளை விடுகிறார். அந்த அம்பு எப்படி போகுது அப்படின்றதுக்கு ஒரு ஓமையே சொல்றாருங்க. சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம். சொல் ஒக்கும், இப்போ அந்த கடிய வேக சுடுசரம், வேகமா இப்பதான் புறப்பட்ட அந்த வில்லுல இருந்து புறப்பட்ட அந்த அம்பு வேகமா போகுது. எப்படி வேகமா போகுது, அந்த வேகமா போறதுக்கு ஒரு ஊமையே சொல்லணும். எதை சொல்லலாம் அப்படின்னு பாக்குற, குதிரை மாதிரி வேகமா போகுது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல யானை மாதிரி வேகமா போகுது, இந்த ஓடுறாங்கள வீரர்கள் இவர்களை போல வேகமா போகுது, இல்ல மேல மேகங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அந்த மேகங்களை போல வேகமா போகுது, இப்படி எதை எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. எதுவுமே ராமருடைய அம்புடைய வேகத்துக்கு ஈடுகட்ட முடியல, அந்த வேகத்துக்கு இணையா சொல்லவே முடியல. டக்குன்னு அவருக்கு ஒரு யோசனை வருதுங்க. சொல் ஒக்கும், நம்ம நினைவுல ஏற்படுகிற, நம்ம வந்து எண்ணங்கள்ல ஏற்படுகிற ஒரு உந்துதல் வார்த்தையா மாறி வெளியில வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், டக்குன்னு அடுத்த செகண்ட் பேசிடுறோம்ல, இதை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொன்னோம்னா சரிங்க உடனே வந்து படிக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய வேகம் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையினுடைய வேகத்துக்கு
அந்த ராமருடைய வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பின் வேகத்துக்கு ஓமையே சொல்றாருங்க. ஏன்னா இருக்கிறதுல வேகமானது சொல்லுதாங்க, டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பேசிடுவோம். அந்த அந்த சொல் எதிரில் இருக்கவங்களை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூட நினைக்காம கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு போயிடுறோம். அதனால தான் நம்ம முதல் வகுப்புல பார்க்கிற பொழுது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அந்த கனி காயா மாறுறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசணும் இல்லைங்களா. ஏன்னா அந்த வார்த்தை டக்குன்னு அடுத்தவங்களை காயப்படுத்தி விடும். வில்லில் இருந்து போகிற அம்பை விட ஒருவர் ஒருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை டக்குன்னு உடனடியா காயப்படுது. அது அந்த வேகத்துக்கு, காயப்படுத்தக்கூடிய வேகத்துக்கு, புறப்படுகிற வேகத்துக்கு, ராமருடைய அம்பின் வேகத்துக்கு ஈக்குவலா கம்பர் கண்டுபிடித்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உமை சொல், அதுதான் சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல். கரிய செம்மல் அப்படின்னு சொல்றாருங்க. யார சொல்றாரு? ராமர். ராமர் என்ன சொல்றாரு? கரிய செம்மல். செம்மல்னா மிக செம்மையான குணங்களே உடையவர், ஆனா கரிய செம்மல், கரி நிறத்துல உடையவர் இல்லையா, கருப்பான உருவம் கொண்டவர் ராமர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ராமருக்கு ஒரு கலர் நம்மளே இந்த தேட்டர் இதுல சினிமாக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்டிஆர் வந்து எல்லா படங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாரு, ப்ளூ கலர்ல மேல ஃபுல்லா பெயிண்ட் தடவிட்டு வந்த உடனே ராமர் வந்து ப்ளூ கலர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ராமர் கலரு, ராமர் கலர்ல சேலை எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ராமர் உண்மையிலே கருப்பு கலர். ராமர் கலர்ல சேலை எடுங்கன்னா கருப்பு கலர்ல தான் எடுக்கணும். கம்பராமாயணம் முழுவதுமே இதை நீங்க பார்க்கலாம். முதல்ல அப்படி ஆரம்பித்து அவர் ராமர் பிறந்து வருகிற அந்த அதிகாரங்கள்ல இருந்து கடைசி வரையிலும் அவர் கருப்பு நிறம் கொண்டவர் என்பதை கம்பர் நிறைய இடத்துல பதிவு செய்துகிட்டே போவார் இல்லைங்களா. மையோ மரகதமோ அப்படின்ற மிக அருமையான ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல்ல கூட என்ன பண்ணுவார், கண்ணுக்கு வைக்கிற மைய ராமருடைய கலருக்கு ஊமையா எடுத்து கம்பர் சொல்லுவார். இது அந்த அளவு கருப்பு நிறம் உள்ளவர் ராமர். அதுதான் சொல்றாரு, கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். இப்ப எதிரில் நிக்கிறது யாருன்னா தாம் தாடகை. தாடகை என்ன கலரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாடகையும் கருப்பு தான். இப்ப ராமரை வந்து கம்பர் சொல்றாரு கரிய செம்மல் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா தாடகையை சொல்லும் போது சொல்றாரு அல் ஒக்கும் நிறத்தினால், அல்னா இருட்டுங்க, அல்னா இரவு, அல்லும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அல்லும் பகலும் அப்படின்னு ஏன் சொல்றோம், அல்லுனா இரவு, இரவும் பகலும்ன்றதான் நம்ம அல்லும் பகலும் சொல்றோம். அப்ப அல் இரவு போன்ற இருட்டு போன்ற நிறத்தை உடைய தாடகையின் மேல் விடுதார். எதை விடுறாரு, சொல்லுக்கு சொல்லினுடைய வேகத்துக்கு இணையான வேகத்தோடு கூட அம்பிலிருந்து அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட தன்னுடைய அம்பை கரிய நிறத்தில் இருக்கிற செம்மல் இருட்டு நிறத்தில் இருக்கிற தாடகையின் மேல விடுறார். தாடகையின் மேல் விடுதலும், இது ஒரு பாட்டு. இப்ப விட்டுட்டார், இந்த விட்ட அம்பு எங்க போது, வைர குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது. கல் ஒக்கும் நெஞ்சுங்க, கல் நெஞ்சமா தாடகைக்கு. தாடகைக்கு என்ன சொல்றாரு, கல் போன்ற நெஞ்சை கொண்டவள் தாடகை. அதுவும் என்ன மாதிரி கல்லாம், வைரம் பாய்ந்த கல், வைரக்குன்ற வைரத்துக்கு சற்றும் குறையாத கடுமையை கொண்ட கல், பாறாங்கல் மாதிரி அவ்வளவு கல் இருக்கிற நெஞ்சை கொண்டவள் தாடகை. அந்த இது மேல ஒரு அம்பு போய் விழுதுனா என்ன பண்ணும், வைரத்தை விட ரொம்ப கடுமையா ஸ்ட்ராங்கா இருக்கிற கல்லுங்க பாறை. அந்த பாறை மேல அம்பு விட்டா என்ன பண்ணும், போயிட்டு உள்ள நுழையாது இல்லையா, போயிட்டு மேல பட்டு திருப்பி வெளியில விழுந்துரும். ஏன்னா பாறைன்றது ஒரு, அதுவும் வைரம் பாய்ந்த பாறைன்றது மிக கடுமையான ஒண்ணு, அதை போய் பிளக்கக்கூடிய சக்தி அம்புக்கு இல்லை. ஆனா ராமருடைய அம்பு என்ன பண்ணுதுன்னா, வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று. அந்த கல் மாதிரி இருக்கிற நெஞ்ச குத்தி, குத்துனது மட்டும் இல்லாம அதை ஊடுருவி போய் அந்த பக்கம் போயிடுச்சாங்க. இந்த அந்த பக்கம் போயிடுச்சுன்றது இல்லையா, அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்களேன், கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்று. இது எப்படி போச்சா, போய் நெஞ்சல நெஞ்ச துளைத்துட்டு அந்த பக்கம் போனதுக்கு ஒரு ஓமையை பாக்குறாரு. என்ன ஓமையை சொல்லலாம் அப்படின்னு கம்பர் தேடி தேடி பாக்குறாரு. அவருக்கு ஒரு மிக அழகான ஓமை ஒன்னு கிடைக்குது. கல்லா புல்லருக்கு, கல்வி அறிவு இல்லாத புல்லர்களுக்கு, முட்டாள்களுக்கு நல்லவங்க போயிட்டு ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அறிவுரை என்ன பண்ணுவாங்க, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. அதனாலதான் வள்ளுவர் கூட இன்னொரு இடத்துல மிக அழகாக சொல்லுவாரு, நல்லது செய்யறது கூட தப்பாயிடும்,
அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடைன்னு சொல்வார். நம்ம யாருக்கு அறிவுரை சொல்றோமோ, அறிவுரை சொல்றவனுக்கு அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்த்து தான் சொல்லணும். சும்மா கண்டவனுக்கெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. பார்பர் ஷாப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே முடி வெட்டுறாங்க. ரோட்ல நிறைய பேர் போறான், ஜடமுடிலாம் வளர்த்துக்கிட்டு போறான். எல்லாரையும் பிடிச்சி வச்சா முடி வெட்டுறாங்க. ஐயா எனக்கு கொஞ்சம் முடியை வெட்டி விடுங்கன்னு யாரு போய் தலையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பார்பர் ஷாப்ல முடி வெட்டுறாங்க இல்லையா. நான் அறிவுரை சொல்லுவது கூட எல்லாருக்கும் சொல்லக்கூடாதாங்க. அதை கம்பரும் நிறைய இடத்துல சொல்லுவாரு, திருவள்ளுவரும் சொல்லுவாரு. போற வாரவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லாதீங்க. யாரு உங்களிடத்துல அறிவுரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் உங்க அறிவுரைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த கல்லா புல்லருக்கு நல்ல சொல்றது நல்லவர் தான், நல்லோர் சொன்ன பொருள், சொன்னவங்க நல்லவங்க தான். ஆனா கேட்டவன் யாருன்னா, அறிவுரை கேட்கக்கூடிய அளவுல மனப்பக்குவம் இல்லாதவர். அவருக்கு போயிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொன்னா என்ன ஆகும், இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி எப்படி ராமருடைய அம்பு தாடகனுடைய நெஞ்சில பாஞ்சு அங்க தங்காம பின்னாடி கலந்து போய் கீழே விழுந்ததோ, அதுபோல கல்லா புல்லருக்கு நல்லவர்கள் ஒரு பொருளை சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய நெஞ்சில தங்காம பின்னாடி போயிடும், அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா, எப்படி நல்ல கல்லா புல்லர்களுக்கு நல்லவங்க சொன்ன பொருள் அவங்க நெஞ்சில தங்காம போச்சோ, அதுபோல ராமருடைய அம்பு தாடகையினுடைய நெஞ்சில தங்காம பின்னாடி கலந்து போயிடுச்சு. இப்போ ஒரு கதை சொல்றாருங்க கம்பர். கம்பர் ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில ஒரு சண்டை காட்சி, சண்டை காட்சியில ரத்தம் தெறிக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட சண்டை காட்சிகளும் இருக்கு. பாகுபலியில இருக்கிற சண்டை காட்சிகளை விட பயங்கரமான சண்டை காட்சிகள் கம்பராமாயணத்துல இருக்கு. ஆனா எல்லா சண்டை காட்சியிலையும், எல்லா ஒரு கோபப்படுகிற ஒரு இடத்துலையும், எல்லா விதமான சம்பவங்களையும், ஒவ்வொரு சம்பவம் நடக்கிற பொழுதும் ஒரு அழகான அறிவுரையை கூறுகிற ஒரு வழியை கம்பர் வந்து கம்பராமாயணம் முழுவதுமே பயன்படுத்தி இருப்பார். அதனாலதான் ஒரு அறநூலுக்கு என்னென்ன அறிவுரை வரைமுறைகள் உண்டோ அந்த வரைமுறைகள் எல்லாம் கம்பராமாயணத்துக்கும் பொருந்தும். மிக அழகான ஊமைகளோடு அப்பப்ப அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே போவாருங்க கம்பர். அப்படிப்பட்ட ஒரு அறிவுரை தான் இந்த பாடல். எல்லாருமே மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டிய மிக அருமையான ஒரு பாடல். சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. இப்போ இதே கம்பருடைய இன்னொரு பாடலையும் நம்ம பார்க்க போறோங்க. கீழே இருக்கிற பாடல், வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றுள நன்றோ மற்றவர் ராமன் பெயர் நிற்குமாயின் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ புதுமைத்து அன்றோ இன்று உலர் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோ அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பாடலுங்க. இந்திரஜித் வதைப்படலத்தில் இருக்குது. முதல்ல நம்ம பார்த்தது தாடக வதைப்படலம், அது வந்து பாலகாண்டம். அந்த கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்களில் முதல் காண்டத்தில் வருகிற காட்சி தான் இந்த இது. இது வந்து கடைசி யுத்த காண்டத்தில் வருகிற பாடல் இந்த ரெண்டாவது பாடல். சரிங்களா, யுத்த காண்டம், யுத்தம் நடைபெறுகிறது. இந்திரஜித்தை ராவணன் போருக்கு அனுப்புறாரு. சரிங்களா, இந்திரஜித் ராவணனுக்கு போருக்கு போறாங்க. ராவணனும் இந்திரஜித்து போறதுக்கு முன்னாடி அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்குது. சரிங்களா, விவாதம் நடக்கிற பொழுது எந்த சம்பந்தமா விவாதம் நடத்திட்டு இருக்கு, நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ராமன் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன், ராமன் வந்து கடவுளுக்கு நிகரானவன், ராமனை போய் ஜெயிச்சு நம்மளால ஜெயிச்சிட முடியாது, நமக்கு மரணம் நிச்சயம்தான், பேசாத சீதையை விட்டுட்டு ராமனிடத்துல சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித்தும் பிற தம்பிமார்களும் இருக்கு ராவணனுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க. இப்போ ராவணன் அதற்கு ஒரு பதில் சொல்றாருங்க. நான்கு ஐந்து பாடல்களில் மிக அழகான அறிவுரையை சொல்லுவார். அவருடைய ஸ்டாண்ட், ஏன்னா அவருடைய நிலைப்பாட்டை மிக அழகாக பாடியிருப்பார். அதுல ஒரு பாடல் இது. சரிங்களா, வென்றிலன் என்ற போதும் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு ராவணனுக்கு முன்னாடியே தெரியுங்க, ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா முதல் நாள் போர் முடிஞ்ச உடனே ராவணன் என்ன சொல்வாரு, நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். நாசம் வந்துடுச்சு என் நாட்டுக்கு தெரியும், ஆனா ஒரு நல்ல பகையை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. ஸோ வென்றிலன், நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்றது நல்லாவே தெரியும், ஆனாலும் சண்டை போடுறது ஜெயிக்கிறதுக்காக கிடையாது அப்படிங்கிறாருங்க ராவணன். சண்டை போடுறது புகழுக்காக,
நம்முடைய பேரை நிலைநாட்டுவதற்காக, நம்முடைய நாட்டினுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்காக. வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றுள்ள நன்றோ மற்ற ஒரு ராமன் பேர் நிற்குமாயின் நான் ஜெயிக்க மாட்டேன்பா. அப்ப இந்திரஜித்தை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய மகன் இந்திரஜித் சொல்றாரு, அப்பா ராமரை போய் சண்டை போட்டானா தோத்துருவான்பா அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொல்றாரு, ஜெயிக்க மாட்டேன்டா பரவாயில்ல, ஆனா ராமனோட பேர் இந்த வரலாற்றுல நிற்கும்னா அவனுக்கு எதிராக ராவணங்கிற பெயரும் நிற்கும். வென்றிலே நின்ற போதும் வேதம் உள்ளளவும், இந்த வேதங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யானும் நின்றுள்ள நன்றோ மற்ற ஒரு ராமன் பெயர் நிற்குமாயின், ராமனுடைய பெயர் நிற்குமாயின் நின்றுச்சுன்னா அந்த நிற்கிற இடத்துல எல்லாமே ராவணனுடைய பெயரும் நிற்கும். அந்த புகழ் மிக முக்கியமானது ஒரு மன்னனுக்கு. சாதாரண மனிதனா இருந்தா பிரச்சனை கிடையாது, நான் ஒரு மன்னன், எனக்கு மன்னன்ற பொறுப்பை, என்னுடைக்கும் எனக்கும் என்னுடைய நாட்டுக்கும் உண்டான புகழை நிலைநிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப இந்த சண்டை நான் போடுகிற பொழுது இந்த சண்டையினுடைய முடிவில் நான் ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ராமருடைய பெயர் எவ்வளவு தூரம் நிற்குமோ அதுக்கு ஈக்குவலா ராவணனுடைய பெயரும் நிற்கும். பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ? பொன்றுதல் அப்படின்னா இறப்புங்க, இறப்பு தவிர்க்க முடியுமா? இறப்பை யாராவது தவிர்க்க முடியுமா? ஒரு கதை கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு அழுது புலம்புவாரு, எங்க வீட்டில் இதை போல மரணம் நிகழ்ந்துடுச்சு, எனக்கு தயவுசெய்து அந்த மரணித்த அந்த நபரை உயிரோட கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கடவுள்னா சொல்லுவாரு, சரிங்க நான் கொடுத்துட்றேன், உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கும் போங்க, போயிட்டு கேளுங்க மரணம் யாருக்காவது நிகழ்ந்திருக்கா, யார் வீட்லயாவது, யார் வீட்டில் மரணம் நிகழலையோ அந்த வீட்டில இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வா, நான் உன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ இறந்து போனவரை உயிரோட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயே கேட்பார், ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஆமாம் எங்கள் வீட்டில் பாட்டி இறந்துருக்காங்க, எங்கள் வீட்டில் தாத்தா இறந்துருக்காங்க, எங்கள் வீட்டில் போன வாரம் தான் ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, ஒரு குழந்தை இறந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. மரணம் இல்லாத வீடு எங்கேயுமே இல்லையா? அப்போ பார்த்துட்டு வந்து அவன் இறைவனிடத்தில் சொல்லியிருக்கான், மரணம் இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிடுவான். கம்பர் மிக அழகான ஒரு கருத்தை இந்த பாடலில் வைக்கிறாருங்க, அதுவும் ராவணனுடைய கருத்தா வைக்கிறாரு. அவன் ராவணன் கேட்கிறான், பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ, மரணத்தை யாராவது தவிர்க்க முடியுமா? பொதுமைத்து அன்றோ, பொதுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொது உடைமை அப்படிங்கிற வார்த்தையை பாரதியார் முத முதல்ல பயன்படுத்தி இருப்பார். அதற்கு முன்பே கம்பர் பொதுமை அப்படிங்கிற எல்லாருக்கும் பொதுவானது மரணம், எல்லாருக்கும் பொதுவானது மரணம், இன்றுலர் நாளை மாழ்வர், நெடுநாள் உளனொருவன் இன்றிலை எனும் பெருமை படைத்து இவ்வுலகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா. ரொம்ப நாளா இருந்தாருப்பா, இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த உலகத்தினுடைய பெருமை. இன்று உலர் நாளை மாழ்வார், இன்னைக்கு உயிரோட இருப்பாங்க நாளைக்கு இறந்து போயிடுவாங்க. புன்றுதல் ஒரு காலத்து தவிருமோ, மரணத்தை தவிர்க்க முடியுமா? புகழுக்கு இறுதி உண்டோ, ஆனா புகழை யாராவது மறைக்க முடியுமா? புகழுக்கு மரணம் உண்டா? புகழுக்கு இறுதி உண்டா? நான் இன்னைக்கு போர்ல ஜெயிச்சிடலாம், தோத்துடலாம், நான் இறந்து போயிடலாம், ஆனா ராமனை எதிர்த்து, ராமன் தெய்வம் அப்படின்றது தெரிந்தும் அவனை எதிர்த்து போரிட்ட அந்த புகழ் இருக்குல்ல, ராவணனுக்கு உண்டான அந்த புகழ், அது இந்த உலகம் மறையும் அளவும், இந்த உலகத்தினுடைய வரலாறு மறையும் அளவும் என்னுடைய புகழும் மறையாம நிலைத்து நிற்கும் அப்படின்னு புகழுக்காக நான் சண்டை போடுறேன், நான் ஒரு மன்னன், என் நாட்டுக்காகவும் என்னுடைய புகழுக்காகவும் சண்டை போட வேண்டியது என்னுடைய கடமை, போர் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு ராவணன் பேசுகிறதாக கம்பர் மிக அழகா எழுதியிருப்பாருங்க. வென்றிலன் ஒரு சில நேரத்துங்களில் நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம போட்டியிடுற போட்டி வந்து ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் அந்த போட்டியில நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஜெயிக்க மாட்டோம்பா அப்படின்றதுக்காக விலகி போயிடக்கூடாது. முத நாள் சண்டையிலையுமே எனக்கு இது நாசம் வந்துடுச்சுன்னு ராவணனுக்கு தெரியுங்க, ஆனா சண்டையை விடலை, 18 நாட்களும் சண்டை செய்தான். கடைசியில முழுவதும் அவனுடைய உடம்பு முழுவதும் அம்பு தாங்கி கீழே விழுகிற வரையிலும் சண்டை செய்தான் ராவணன். நமக்குள்ள அந்த குணம் இருக்குதா? ஐயோ தோத்துறவன் போல இருக்கே, ஐயோ இதெல்லாம் நான் இந்த லட்சியத்துல ஜெயிப்பேனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பாதியிலே விலகி ஓடுறமா நம்ம? வென்றிலன் என்ற போதும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் போராடக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதற்கு ஒரு புகழ் உண்டு. அந்த புகழுக்கு மரணம் கிடையாது, அந்த புகழுக்கு இறுதி கிடையாது, அந்த புகழ் என்றைக்குமே நம்ம கூட இருக்கும். அந்த அதனால் எப்போதுமே புகழ் வருதுன்னு, புகழ் வருது அப்படின்னா உயிரும் கொடுக்குவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உயிரையும் கொடுக்குற அளவுக்கு புகழுக்காக, புகழ்ன்றது வந்து வெறும் பாராட்டு புகழ் இல்லைங்க, இது வந்து நல் காரியங்களுக்காக. ஒரு மன்னன்னா போராடணும் அப்படிங்கிற ஒரு அறம், அந்த அறத்திற்காக
போராடினார் ராவணன். இப்போ எல்லாருக்குமே நமக்கும் அப்படிதான், நமக்கு நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்துக்காக நம்ம போராடணும். ஜெயிக்கலன்னு தெரிஞ்சாலும் அந்த போராட்ட களத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை கம்பர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த இரண்டு பாடலுமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய பாட்டு, சரிங்களா? சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல், அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற, கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்று, வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றுளனன்றோ, மற்றொரு ராமன் பேர் நிற்குமாயின் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிரமோ புதுமைத்துவன்றோ, இன்றுளர் நாளை மாழ்வார் புகழுக்கு இறுதி உண்டோ. புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? நிறைய பாடல்கள் இருக்கு, ஒண்ணுனா பாப்போம். இது இந்த இதுக்கு போயிட்டீங்கல்ல, அதுக்காக கேக்குறாங்க. இந்திரஜித் வதைன்னு சொல்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு காரணத்தாலதான் இத செலக்ட் பண்ணிருப்பீங்க? இல்ல இல்ல, எனக்கு இந்த ரெண்டு பாடல்கள் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ராவணன் வந்து ஏதோ சும்மா ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டார்ன்ற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, ஒரு கற்பிதம் இருக்கு. இப்ப ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டார்ன்றது உண்மைதான், ஆனா அதற்குள்ளேயும் சில அற விஷயங்களும் இருக்குது, அவருக்குள்ளும் சில நல்ல நல்ல குணங்கள் இருக்குது. அதை அதை பயன்படுத்து அதை சுட்டி காட்டுகிற பாடல்களை கம்பர் நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கிறார். எப்படி ராமரை தூக்கி நிறுத்துவாரோ அதே அளவுக்கு ராவணனையும் தூக்கி நிறுத்தி இருப்பார் பல பாடல்கள்ல கம்பர். பிளஸ் அவர் சொல்லுகிற எல்லா இடத்துல எல்லா பாடல்கள், அது சண்டை காட்சியா இருந்தாலும் சரி காதல் காட்சியாக இருந்தாலும் சரி, கம்பர் அதுல ஒரு அற செய்தியை வச்சிருப்பார், ஒரு அறம் சார்ந்த ஒரு செய்தியை வச்சிருப்பார். இந்த ரெண்டு பாடல் எனக்கு பிடிக்கும், அதனாலதான் எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு கம்பர் மேடத்துல சிறந்த பாடல்கள். இவங்க வந்து இந்த ஜோதிடத்துல வந்து வல்லவர் வந்து நம்ம இவர் ஐயா ராவணன் அவங்க இருப்பாங்க அப்படிமா, அவங்க வந்து இசையிலும் இந்த இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த நம்ம சீதையை கவரும் படலம் அதுக்கு முன்னா அப்பயே வந்து அவர் வந்து இந்த சோழி பார்த்துட்டு தான் போவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பயே தெரியுமா எனக்கு அழிவு வந்து என்னுடைய தங்கை தங்கை மூலியமா தான் வரும், அது அழிவு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சு, ஆனால் என் தங்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க போவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க. அதாவது வந்து அழிவு தெரிஞ்சு ஒருத்தன் போய் அதை போய் பண்ணுவானா, ஏன்னா அவர் தெரியுது, ஆனா இருந்தாலும் அந்த பாசத்துக்காக அவர் போவாங்க. அது புராணங்கள்ல வேற வேற மாதிரி சொல்லுவாங்க, இவங்க அவங்களோட இது அவங்களோட இது அதனால நடந்தது அப்படி சொல்லுவாங்க. பட் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அழிவு தெரிஞ்சு அவர் போய் தங்கைக்காக பண்ணுவார், அதாவது ஒரு பாசத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. கம்பராமாயணத்துல இந்த ரெண்டு பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம பார்க்க போறோம். இது மனப்பாட பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போறது சேக்கிலார். சேக்கிலார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிலார் வாழ்றாரு. சேக்கிலார் ஏன் போற்றப்படுகிறார் அப்படின்னா, அவருடைய ஒரே நூல், முக்கியமான நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் அப்படிங்கிற நூலுக்காக அவர் போற்றப்படுகிறார். போன வாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சமயக்குறவர் 4 பேர் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? யாராவது சொல்றீங்களா யார் யாருன்னு? அருமை அருமைங்க, அருமை. அப்பர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இல்லைங்களா. இந்த முதல்ல இருக்கிறது திருஞான சம்பந்தர், அதுல பேர் கீழே எழுதியிருக்கிறான் திருஞான சம்பந்தர். குழந்தை, 16 வயதுல நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போனவர். தேவார பாடல்களில் பாதிக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து பெரியவர் அப்பர் திருநாவுக்கு அரசர். அடுத்து சுந்தரர் வாலிப வயதைச் சேர்ந்தவர். அடுத்து மாணிக்க வாசகர். அதற்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படுபவர் இந்த சேக்கிலார். ஏன்னா பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புராணத்தை எழுதியவர்
சேர்க்கிறார். இது அவருடைய மூல நூல் கூட கிடையாது, ஆனாலும் மிகச் சிறப்பான அவருடைய பணிக்காக சேக்கிலார் போற்றப்படுகிறார். கொஞ்சம் மியூட்ல வைக்கிறீங்களா எல்லாரும், கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவநாய சோழன் அல்லது இரண்டாம் குலோத்துங்கன், அதாவது ராஜராஜ சோழன் நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லைங்களா, தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழருக்கு அடுத்து ராஜேந்திர சோழர், அப்புறமா முதலாம் குலோத்துங்கன், அப்புறமா நடுவில் வேறு ஒரு மன்னர், வேறு இரண்டு மன்னர்கள், அதன் பின்னர் வருபவர் இரண்டாம் குலோத்துங்கன். அதாவது ராஜராஜ சோழனுக்கு பின்பு ஐந்து சோழ மன்னர்களுக்கு பிறகு வந்தவர் இரண்டாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு சோழன். அவருடைய இயற்பெயர் அவநாய சோழன். அவநாய சோழன் முதல்ல ஒரு இயற்பெயர் வச்சிருவாங்க, அப்புறம் அரசு பணியை மேற்கு அரசராகிற பொழுது, மன்னராகிற பொழுது, முடிசூட்டு விழாவின் பொழுது அவர்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா ராஜேந்திர சோழர் மிகப்பெரிய பெயர் பெற்றவர். அப்போ பெயர் பெற்றவர்களுடைய பெயரை எடுத்து எங்கள் தாத்தா ரொம்ப பெயராக வாழ்ந்தார்ப்பான்ட்டு அவர் பெயரை கொண்டாந்து வைப்பாங்க. அப்படி குலோத்துங்க சோழன் ஒருத்தர் இருந்தார், அதன் பின்னர் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இவருக்கு வைக்கிறாங்க, இவருடைய தாத்தா பெயராக வைக்கிறாங்க. அப்படி ஒரு சோழ மன்னர். அந்த சோழ மன்னர் இடத்துல உத்தம சோழன் அப்படிங்கிற பெயரில் ஒரு அமைச்சர் இருந்தாருங்க. 1133 இருந்து 1150 வரையிலான காலகட்டங்களில் அந்த சோழ மன்னரிடத்தில் பணியாற்றிய அமைச்சர், முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் அவருடைய பெயர் உத்தம சோழன். அவர் தான் சேக்கிலார். அவர் தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து வந்து பெரிய புராணத்தை எழுதுகிறார். இந்த பெரிய புராணம் ஒரு வழி நூல் தான், அது முதல் நூல் கிடையாது. இது எந்த வழியில் வந்ததுன்னா, அந்த சுந்தரர் இருக்கார் இல்லைங்களா, மூன்றாவதாக இருக்கார் பாருங்க, ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சுந்தரர் ஏற்கனவே திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தை எழுதியிருக்கிறார். அதாவது 60 நாயன்மார்களுடைய வரலாற்றை ஒரு புராணமாக எழுதியிருக்கிறார் சுந்தரர், சரிங்களா. அதன் பின்னர் 12 திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி, அவர் அதே திருத்தொண்டருடைய இதை திருத்தொண்டர் அந்தாதி அப்படிங்கிற ஒரு அந்தாதி நூலா படைச்சார். அந்தாதின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சிற்றிலக்கியங்களில் பார்த்தோம், சிற்றிலக்கியங்களில் ஒரு வகை அந்தாதி. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். எதை வச்சு, சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் புராணத்தை வச்சு இவர் எழுதுகிறார் நம்பியாண்டார் நம்பி. அதை சேக்கிலார் எடுத்து பெரிய புராணமா எழுதுகிறாருங்க. இப்போ சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு அடி தான் எழுதியிருப்பார். இப்போ திருக்கல்யாண நாயனார், இல்லைன்னா வந்து திருநாளை போவார். திருநாளை போவாருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, திருநாளை போவார் என்பவர் இங்கே இந்த இடத்துல வாழ்ந்தவர், நந்தனார் என்ற பெயர் கொண்டவர் அப்படின்னு ஒரு வரியில தான் சுந்தரர் எழுதியிருப்பார் அவருடைய புராணத்தை. நம்பியாண்டார் நம்பி 4 வரி பாடலாக எழுதினார். சேக்கிலார் ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு ஒரு அதிகாரம், ஒரு தொகுப்பை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாடல்களை எழுதியிருப்பார். அதனால இது ஒரு பெரிய புராணமாக வந்தது. இன்னொன்று முக்கியமா சேக்கிலார் பண்ணது என்ன அப்படின்னா, 60 பேருக்கு 60 நாயன்மார்களை பத்தி எழுதினார் சுந்தரர். சேக்கிலார் என்ன பண்ணாரு, சுந்தரரையும் ஒரு நாயன்மாராக சேர்த்து, சுந்தரருடைய தாய் தந்தையையும் நாயன்மாராக சேர்த்து 63 நாயன்மார்களுடைய புராணத்தை எழுதியிருக்கிறார். நீங்க சிவன் கோயிலில் போனீங்கன்னா சுற்றி வருவோம் இல்லையா, பிரகாரத்தை சுற்றி வருவோம்ல, உள்ளே வந்து கருவறை இருக்கும், கருவறையில் போய் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டு வெளில வந்து அந்த பிரகாரத்தை சுற்றி வருகிற பொழுது 63 சிலைகள், சின்ன 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 சிலைகளாக வச்சுருப்பாங்க. அவர்கள் தான் 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள், அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறை ஒரு புராணமாக, ஒரு பெரிய நூலாக, தொகுப்பு நூலாக எழுதியவர் சேக்கிலார், தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அழகாக எழுதியிருக்கிறார் 63 பிளஸ் அது இல்லாமல் ஒரு 9 சிவனடியார்கள், மொத்தம் 72 பேருடைய புராணத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் நாயன்மார்கள் 63 பேர். சரி, இந்த கதை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, நம்ம இந்த தமிழ் இலக்கிய வரலாறுல நிறைய பார்த்தோம், 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோம், அதெல்லாம் எல்லாம் அறநூல்களாக இருந்தது. அதன் பின்னர் நம்ம காப்பியங்களை பார்த்தோம் இல்லைங்களா, 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள்னு பார்த்தோம் இல்லையா, 10 காப்பியங்கள். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் ஒரு ஒரு கதை, கதையை எடுத்து எழுதியிருக்கிறது 10 காப்பியங்கள். அதன் பின்னர் கம்பராமாயணம் ஒரு கதை இருக்கு, ஸ்ரீவில்லி வில்லிபுத்தூரார் இருக்கு, பாரதம் பாடிய பெருந்தேவனார் மகாபாரதம் பாடியிருக்கிறார். அதன் பின்னர் இப்படி ஒரு கதை வரலாறாக எழுதப்பட்டது சேக்கிலார் எழுதிய பெரிய புராணங்க.
இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த எல்லா கதைகள்லயுமே சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அடுத்து பெரிய புராணம் தான் தமிழ்நாட்டில் நடந்த கதை. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா தழுவல் நூல்கள் தான். எல்லாமே வட மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களை இங்கு பாடலா எழுதியிருப்பாங்க. லைக் கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாம் வடமொழி நூல்களுடையிலிருந்து மொழிபெயர்ப்பு நூலாகவோ தழுவல் நூலாகவோ தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருக்கிற பிற நூல்கள் கூட ஏதோ ஒரு வகையில பிற மொழி தாக்கம் இருக்கிறது. ஆனா சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல இருக்கிற புராணங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இந்த மூன்று நூல்களும் மட்டும்தான் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட கதைகள். அதனாலதான் பெரிய புராணம் மிகப்பெரிய அளவுல பெயர் பெற்று விளங்குது. சேக்கிழார் அதனாலதான் இந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையும் பாடியதுனாலதான் சமயக்குறவர் நால்வர்களுக்கு அடுத்து அவரை வச்சு பாடியிருக்காங்க. சேக்கிழாருக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயில்கள் கூட உண்டு. குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயில்ல சேக்கிழாருக்கு தனி சந்நிதி இருக்கும். சேக்கிழாருடைய பாடல்கள்ல நம்ம பார்க்கணும்னா அது அப்படியே அந்த புராணம் முழுவதும் பார்த்தா தான் சரியா வரும். அதனாலதான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறவர் காலமேகப்புலவர். ஔவையாரை நம்ம இன்னைக்கு பார்க்கல, ஔவையார் அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஏன்னா 4-5 ஔவையார்கள் இருக்காங்க, நேரம் பத்தாது. காலமேகப்புலவர் மிக அழகான பாடல்களை பாடக்கூடியவர், மிக இனிமையான பாடல்களை பாடக்கூடியவர் காலமேகப்புலவர். காலமேகப்புலவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம அப்படி சொட போட்டோம்னா அதுக்குள்ள 10 பாட்டு பாடிடுவார். அவ்வளவு திறமை மிகுந்தவர். அவர் பாடிய பாடல்கள்லயே மிக எளிமையான ஒரு பாடலை நம்ம பார்க்க போறோம். பார்த்த உடனே அப்படி படிச்ச உடனே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும் டக்குன்னு, அர்த்தமே சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் படிங்க பார்க்கலாம். அதாவது மேகம் எப்படி மலை பொழிகிறதோ அதுபோல கவிதை மலைகளை பொழியக்கூடியவர் அதுதான் காலமேக புலவர். இவர் வந்து ஒரு வைணவ கோயில்ல பிரசாதம் பண்ணுகிற வேலையில தான் இருக்கிறாரு ஸ்ரீரங்கத்துல. அதன் பின்னர் ஒரு சைவ பெண்ணின் மீது ஏற்பட்ட காதல்னால சைவ மதத்துக்கு மாறுறாரு. சைவ மதத்துக்கு மாறி சிவன் கோயிலில் போயிட்டு சமையல் பணியில் சேர்றாரு. இப்போ அப்போ சிவன் கோயிலில் பிரசாதம் சாப்பிட்றவங்க எல்லாரும் என்னடா இது பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா இவர் சமையல் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து பெருமாள் கோயிலோட வேலை, இவர் வைணவராச்சே அப்படின்ட்டு அவரை துரத்துறாங்க. அவர் அதன் பின்னர் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு காளியின் இடத்துல முறையிட்டு மிக அழகான பாடல்களை பாடக்கூடிய சக்தியை பெறுகிறார். அதன் பின்னர் வந்து 2 மன்னர்கள் இடத்துல அவர் அரசவை புலவராகவும் இருந்திருக்கிறார். அந்த அரசவையில் இருக்கிற புலவர்களோடு போரிட்டு வென்று இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த கவித்திறனை பார்த்து மேகம் எப்படி மலையை பொழிகிறதோ அதுபோல இவர் கவிதைகளை பொழிவதனால காலமேகம் அப்படிங்கிற பேரு அவருக்கு வருதுங்க. அதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த பாட்டை யாராவது கொஞ்சம் படிங்களேன். மாதீது தோதீது தக்கைக்கு தோதாது தூதிதோ தொத்தித்த தூததே பாதத்த துத்திரத் தாதே துதித்துத்தே தொத்தீது தித்தித்த தோதி திதி. அப்படி படிக்கும்போதே புரியுற அளவுக்கு ஈஸியா இருக்குல்ல, எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்க. மிக எளிமையான ஒரு பாடல் இது. தகர வரிசை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர வரிசை இருக்கு இல்லைங்களா, காக்கா கிக்கு கூக்கு கேக்கே கை கோ கோ கவு சொல்றாங்கல்ல, அதே போல தாத்தா தீத்து தூ 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 தே தே தை தோ தோ தௌ. இந்த 12 எழுத்துக்களை வச்சு ஒரு பாட்டு, தகர வர்க்க பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ககர வர்க்க பாட்டு, சகர வர்க்க பாட்டு அப்படி பாடுவாங்க. அதாவது அந்த வரிசையில் இருக்கிற வார்த்தை தான் இருக்கணும், வேற எந்த வார்த்தையுமே இருக்கக்கூடாது. அப்படி பாடுகிற ஒரு பாடல் காலமேக புலவருடைய புலமையை, அவருடைய அறிவு திறமையை எடுத்து காட்டுவதற்காக இந்த பாடலை மிக நல்ல உதாரணமாக சொல்லலாம். தாதி தூ தோ தீது தத்தை தூ, இதை பிரித்து எழுதுகிற பொழுது இப்படி இருக்கும். இப்போ ஓரளவு நமக்கு புரியும். ஐயா இப்ப படிங்க. தாதி தூதோ இது தத்தை தூதாது தூதோதாது
இப்ப பிரிச்சு பாக்குற பொழுது ஓரளவு நமக்கு புரியுற மாதிரி இருக்கு பாருங்களேன். தாதி தூதோ தீது, தாதினா அடிமைங்க, அடிமையினுடைய தூது தீது, தீதுனா என்ன தீமையானது. தாதி தூதோ தீது, அடிமைய தூது அனுப்புறா. ஒரு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட வேலைக்காரங்களை வச்சு பத்திரிக்கை வைப்பீங்களா, போய் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்படி போனீங்கன்னா அது தீதாயிடும். பத்தியா யார்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான் பாருட்டு, கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வரமாட்டாங்க. தாதி தூதோ தீது, அடிமையை தூது அனுப்பக்கூடாது, அனுப்புனா அது தீமையில தான் முடியும். தத்தை தூது ஓதாது, தத்தைனா கிளி, கிளி போய் தூது சொல்லாது, புறா தூது போகும் இல்லைங்களா, அன்னம் தூது போகும், ஆனா கிளி தூது போகாது. கிளி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், அது நீங்க தூது சொல்லி அனுப்ப முடியாது. புறாவை தூது அனுப்புவாங்க, கிளிய தூது அனுப்ப மாட்டாங்க. தத்தைனா கிளி, தத்தை தூது ஓதாது. தூதி தூது ஒத்தித்த தூததே, தூதினா தோழி, தோழி இருக்காங்க இல்லைங்களா, தன்னுடைய தலைவியினுடைய தோழி. தோழி இடத்துல தூது அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவா, நேராக போய் தூது சொல்ல மாட்டான், முதல்ல போயிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக பொறுமையாக போய் தான் தூது சொல்லுவாங்க. தூதி தூது ஒத்தித்த தூதது, ஒத்தி வைக்கிறது, ஒத்தித்தது அப்படின்னா தள்ளி வைக்கிறது, லேட் ஆகும். தோழியை தூது அனுப்பினா அந்த செய்தி லேட்டாக தான் போய் சேரும். தாது ஒத்த துத்தி தத்தாதே, தாது ஒத்த அப்படின்னா தாதுனா என்ன, மகரந்த தாது, மகரந்தம் இருக்கு இல்லைங்களா, மகரந்தத்தை ஒத்த, மகரந்தத்தை போன்ற. துத்தினா தேமல்ங்க, தேமல் தத்துறதுனா படவுறது, பரவுறது, உடம்புல பரவாது. தாது ஒத்த துத்தி என்னுடைய உடம்புல பரவாது. இப்ப தேமல்னா அது அது வந்து ஒரு வகையான வியாதி. அந்த காலத்துல தலைவனும் தலைவியும் தலைவனை பார்க்க முடியாத தலைவிக்கு ஒரு உடம்பு முழுவதும் படர் நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தான் இவர் சொல்றாரு, மகரந்தத்தை ஒத்த அந்த தேமல், அந்த தேமல் மாதிரியான அந்த நோய் எனக்கு பரவாது. துதித்து தே தொத்தி, இது தேனா கடவுள்ங்க, தேன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, தேனா கடவுள். துதித்து கடவுளை துதித்து இருப்பதும் தொத்தி, இது அதுவும் ஒரு தீது தான், அதுவும் ஒரு தீமை தான். அப்போ என்ன எனக்கு இந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படின்னா, தித்தித்தது ஓதி துதி, உனக்கு விருப்பமானதை ஓதி திதி சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறது இதனுடைய பொருளுங்க. இப்போ உனக்கு விருப்பமானது எது, தலைவிக்கு விருப்பமானது தலைவனுடைய பெயர், இப்போ தலைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இரு, அதுதான் உனக்கு உன்னுடைய வியாதிக்கு தீர்வு அப்படின்ட்டு காலமிகு புலவர் சொல்லுவதா இந்த பாடலுங்க. தாதி தூதோ தீது, தத்தை தூது ஓதாது, தூதி தூது ஒத்தித்த தூததே, தாது ஒத்த துத்தி தத்தாதே, துதித்து தே தொத்தீது, தித்தித்தது ஓதி திதி. இப்போ நமக்கு இதுல இருக்கிற டேக்அவே என்ன, நமக்கு இது நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கப்படுறோம் அப்படின்னா, இப்ப கடைசியில் இருக்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, தித்தித்தது ஓதி திதி. இப்ப தித்தித்தது நமக்கு இனிமையா இருக்கிறது, எதையுமே நம்ம என்ன பண்ணணும், போய் சொல்லணும். யாரு சொல்லுவா, அடிமையே சொல்ல அனுப்ப முடியாது. தாதி தூது தூது, கிளி போகாது, தத்தை தூது ஓதாது, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பிச்சா லேட்டா போய் சேரும். தூதி தூது ஒத்தித்த தூதது, அப்ப யார் சொல்லணும், நீ தான் போய் சொல்லணும். உனக்கு விருப்பமான ஒண்ணு எது, என்ன விருப்பம் அப்படின்னா, இது எதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இது தலைவன் தலைவிக்குன்னு காலமிக புலவர் சொல்லி இருந்தாலும், இது எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும். நம்முடைய அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப பிடிக்கும், ஆனா எத்தனை தடவை நம்ம போய் சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை சொல்லியிருப்போம், அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் அவங்க இருக்கும்போது நான் அப்படி பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருக்கலாம் புலம்புறதுனால என்ன இருக்கு. இருக்கும் பொழுது எத்தனை பேர் போய் சொன்னோம், அப்பா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். அவங்கள பிடிக்கிறது இருக்கட்டும், அவங்க நமக்காக செய்யற ஒரு சின்ன விஷயத்தையா, நம்ம என்னைக்கா ஒரு சாம்பார் நல்லா வச்சிருப்பாங்க, என்னைக்கா அதை பாராட்டி பேசுறோமா, வாயை திறந்து அப்பா சூப்பரா வச்சிருக்கேன் இன்னைக்கு சாம்பார், எங்க வச்சீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க இப்படிலாம் வைக்கிறதுக்கு, வர வர நீங்க வைக்கிற சாம்பாரே சூப்பரா இருக்கு அப்படின்னு எத்தனை தடவை நம்ம நம்முடைய அம்மாட்டைய நம்முடைய அக்கா கிட்டேயே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நண்பர்களிடத்துல அவங்க நமக்காக செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் தித்தித்தது, அது உங்களுக்கு தித்தித்து இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு இனிமையா இருந்துருச்சுன்னா, அதை ஏன் நம்ம ஓத மாட்டேங்கிறோம், அதை ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஈவன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கம்பெனிகள்ல வருவோம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குட் மார்னிங் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார், ஆனா அந்த குட் மார்னிங் சொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கூட
அது அவங்க வாய்க்குள்ளே சொல்லிப்பான், குட் மார்னிங் சார் அப்படிம்பாங்க. நமக்கு அவன் என்ன சொல்கிறானே கேட்கவே கேட்காது. இப்போ அந்த பக்கம் போயிட்டு அவருக்கு நமக்கு கேட்டதா கேட்டதான்றத பற்றி அவங்க கவலையே கிடையாது. அந்த பக்கம் போய் சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் குட் மார்னிங் சொல்கிறான், திருப்பி கூட சொல்லாமல் போகிறாரு அப்படிம்பாங்க. நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அது அவனுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்றதை கூட பற்றி கவலைப்படாமல் அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா. எதையாவது ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இனிமையானது, உங்களுக்கு நல்லது அவங்க செஞ்சுருக்காங்க, நன்றி சொல்லணும் இல்லை பாராட்டி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நேராக போய் தாதி தூது தீது தோழியை சொல்லி அனுப்பாதீங்க. அவன் மூலமாக சொன்ன இவன் மூலமாக சொன்னது வேண்டாம், நீங்களே நேராக போயிட்டு இது நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கங்க. இந்த பழக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே வரணும். இது இந்த பாடல்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும். இந்த பாடல் நம்ம கற்றுக்கிட்டதுக்கான காரணம் என்னென்னா, வெறும் தகர வரிசையை மட்டும் வச்சே ஒரு கவிதை எழுத முடியும். சும்மா வெறும் கவிதை எழுதுங்க, தாத்தா ஜீத்துன்னு ஏதோ போட்டு எழுதலை, அதுக்கு அர்த்தம் இருக்குது, அது வெண்பா இலக்கணத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, தேமா புளிமா, தேமாங்காய் புளிமாங்காய் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது, இதை சீர் பிரித்து எழுதுவோம் இல்லைங்களா, அந்த இலக்கணத்துக்குள்ளே இது அடங்கி இருக்கு இந்த பாட்டு. ஸோ சும்மா ஏதோ வார்த்தைகளை போட்டு எழுத்துக்களை போட்டு அவர் எழுதிட்டு போகல. ஸோ வெறும் தகர வரிசையை மட்டும் வச்சு இதை ஒரு பாடலை எழுத முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்க.